ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. நேற்று நடந்த பிசி எக்ஸாமுக்கான ஆன்சர் கீயை நம்ம சேனலில் வந்து அந்த ஆன்சர் கீயை வந்து பேசி வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு 5 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து தப்பாக மென்ஷன் ஆகியிருந்தது. அது என்ன என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணி அதை பின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த வீடியோவையும் அந்த பின் பண்ணப்பட்ட கமெண்ட் பாக்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 100% கரெக்டாக தான் இருக்கும். எஸ், 100% கரெக்டாக தான் இருக்கும். இப்போ செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நேற்று நடந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்தது. அப்போ கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும், உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஈஸியாக இருந்தது எக்ஸாம், பிகாஸ் அதனால் போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஓகேவா? அப்போ நேற்று நடந்த எக்ஸாமில் வந்து ஜிகே மட்டும் பார்த்தீங்கன்னா ஈஸின்னு சொல்லிட முடியாது. ஜிகேக்குள்ளே உள்ள உளவியலும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவு ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. அந்த டைரக்ஷன், அப்புறம் அந்த பைச்சார்ட்டு, பார் சார்ட் எல்லாமே ஈஸியாக தான் இருந்தாங்க. ஓகேவா? அப்போ கட் ஆஃப் வந்து எவ்வளோ தான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இதுவரை நடந்த யூனிஃபார்ம் எக்ஸாம் அண்டு வேறு அனதர் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸோ அதில் உள்ள நாங்கள் கொடுத்த இந்த ப்ரடிக்ஷனை பேஸ் பண்ணி, ஸோ இப்போ தர விஷயம் என்ன பார்த்தோம்னா, ஸோ அந்த கேட்டகரி வைஸே வந்து கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்றத சொல்கிறோம். ஜிடியில் பார்த்தீங்கன்னா மென்னுக்கு 62, விமனுக்கு வந்து 58. பிசி கேட்டகரியில் வந்து மென்னுக்கு 60, விமனுக்கு வந்து 55. பிசிஎம்க்கு வந்து 54, மென்னுக்கு விமனுக்கு வந்து 50. எம்பிசி டிஎன்சி, ஸோ இந்த கேட்டகரிக்கு வந்து 58, மென்னுக்கு விமனுக்கு வந்து 53. எஸ்சிக்கு வந்து 56, அப்புறம் விமனுக்கு வந்து 50. எஸ்சியில் மென்னுக்கு வந்து 54, விமனுக்கு வந்து 49. எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தோம்னா மென்னுக்கு வந்து 52, விமனுக்கு வந்து 48. இவ்வளோ கட் ஆஃப் வந்து வரும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்கிறத விட இப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக உள்ளது. அடுத்து டெஸ்டிடியூட் விடோவுக்கு பார்த்தோம்னா 47 கட் ஆஃப் இருக்கணும். அண்டு எக்ஸ் சர்வீஸ் மேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் வந்து 39 இருந்தால் கொஞ்சம் சேஃப். இப்போ நம்ம சொன்ன அந்த கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மார்க் கண்டிப்பாக நீங்கள் எடுத்திருந்தா, அந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்து கண்டிப்பாக இந்த மார்க் எடுத்திருந்தா பிசிக்கலுக்கு கண்டிப்பாக ஷுவராக ரெடி ஆகிடுங்க. ஓகேவா? மற்றவங்க இப்போ நம்ம சொன்ன மார்க்கை விட அதே கேட்டகரியிலேருந்து உங்களுக்கு இதை விட மார்க் குறைவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டு மாதிரி நினச்சிக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எதுவும் நீங்கள் பிசிக்கலுக்காக நீங்கள் எங்கேயும் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிட வேண்டாம். ஓகேவா? பட் நீங்கள் வீட்டிலே ஜஸ்ட் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிட்டு இருங்க. இவ்வளோ மார்க் வர கட் ஆஃப் ஹையாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால், எஸ் கட் ஆஃப் வந்து ஹையாக தான் இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமில் வந்து ஒரு இங்கிலீஷ்லேருந்து ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் வரை கேட்பாங்க. ஏன், இப்போ ரீசெண்டாக நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் கூட பார்த்தீங்கன்னா 10 இங்கிலீஷ் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பிசிலேயும் ஒரு 5 இங்கிலீஷ் க்வெஸ்சன் வரும். அப்புறம் உளவியல்லையும் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 5 கடினமான மேக்ஸ், கடினமான மேக்ஸ் சொல்கிற விட ஒரு நல்ல ஒரு டஃப்பான ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறாப்புல அந்த மேக்ஸ் க்வெஸ்சன்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த தடவை கேட்கலை. ஸோ இந்த அட்வான்டேஜ்லாம் ஒன் ஆஃப் தி ரீசன் அப்படின்றதுக்கு நம்ம சொல்லிக்கலாம். பிஎஸ்டிஎம்மும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் வந்து ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணாது. இப்போ எஸ்ஏ யூனிஃபார்ம் சர்வீஸில் எஸ்ஏ எக்ஸாம் அது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால அங்கே உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லும் போது இம்பாக்டை க்ரியேட் பண்ணும். இங்கே வந்து உங்களுக்கு இம்பாக்டெல்லாம் க்ரியேட் பண்ணாது. நன்றி.